இபிடிபி கடந்த 4 வருடங்களாக ஆட்சி அதிகாரத்தில் இருந்து வருகின்றது. அந்த இளமக்கள் என்ன கட்சி சார்பாக முதல்வராக திருமதி யோகேஸ்வரி பெருமதாஜி அவர்கள் இருந்து வருகின்றார்கள். நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பாகவும் 9 உறுப்பினர்கள் இருந்து வந்திருக்கின்றோம். அதில் நானும் ஒருவர். இந்த 4 வருட காலத்திலே நாங்கள் பல்வேறு பிரேரணைகளை யாழ்ப்பாண மாநகர சபையிலே மக்கள் சார்ந்த மாநகர நலன் சார்ந்த பிரேரணைகளை நாங்கள் சமர்ப்பித்திருக்கிறோம். அதைவிட எங்களுக்கு எதிராக கட்டவிழ்த்து விடப்படும் பிழைக்கப்படும் அநீதிகளுக்கு எதிரான பிரேரணைகள், பல்கலைக்கழக மாணவர்கள், இன்னும் தமிழ் பிரதேசங்களிலே மேற்கொள்ளப்படும் சிங்கள குடியேற்றங்கள், இராணுவ ஆக்கிரமிப்புகள் இவற்றுக்கு எதிராக தான் நாங்கள் மாநகர சபையிலே குரல் கொடுத்திருக்கின்றோம். அப்படி அதை அடுத்து நிறுத்தணும் என்ற நோக்கத்தோடு பல பிரேரணைகளை முன்வைத்திருக்கின்றோம். இறுதி யுத்தத்திலே முள்ளிவாய்க்காலில் கொல்லப்பட்ட பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கான அஞ்சலி நிகழ்வை கூட நாங்கள் மாநகரங்களில் செய்திருக்கின்றோம். ஆனால் இவற்றையெல்லாம் நாங்கள் செய்யும் பொழுது ஆளுங்கட்சி வந்து அவற்றுக்கு பெரும் தடையை விதிப்பார்கள். அது மட்டுமில்லை, கூச்சல் குழப்பத்தையும் ஏற்படுத்துவார்கள், குழப்பி அடிப்பார்கள். இறுதியாக ஒரு சம்பவம், முள்ளிவாய்க்கால் நினைவு தின அஞ்சலி ஒன்றை நாங்கள் மாநகர சபையிலே மேற்கொள்ள முயன்ற பொழுது அந்த மாநகர சபையிலே இருக்கக்கூடிய விஜயகாந்த் அவர்கள் ஆளுங்கட்சி உறுப்பினர், அவர் வந்து ஆக்ரோஷமாக அதை குழப்புவதிலும் அதை தடுத்து நிற்பதிலும் ஈடுபட்டதும் இல்லாமல் அந்த நிகழ்வை நாங்கள் செய்ய போகின்றோம் என்ற தகவலை முன்கூட்டியே அறிந்திருந்த அவரும் ஆளுங்கட்சியினரும் இராணுவ புலனாய்வாளர்களுக்கும் இராணுவத்தினருக்கும் தகவல் அனுப்பி அந்த பகுதியை இராணுவம் சூழ்ந்திருந்தது, எங்களையும் கண்காணித்து அச்சுறுத்தி இருந்தது. அது மட்டுமில்லை, மாநகர மாநாட்டு மண்டபத்துக்குள்ள கூட புலனாய்வாளர்கள் வந்து எங்களை கண்காணித்து படம் எடுத்திருந்தார்கள். இப்படியெல்லாம் செய்தவர்கள். அதைவிட அந்த விஜயகாந்த் வந்து ஆளுங்கட்சியிலே ஒரு தீவிர விசுவாசியாகவும் அந்த கட்சியினுடைய ஒரு நீண்ட கால உறுப்பினராகவும் அமைச்சர் அவர்களுக்கு ஒரு விசுவாசியாகவும் மேயர் அவர்களுக்கு ஒரு செல்ல பிள்ளையாகவும் தான் இருந்திருக்கின்றார். அவர் மாநகர சபையிலே ஒரு உறுப்பினராக இருந்து கொண்டிருந்த பொழுதுதான் கோப்பாய் போலீசார் அவரை இந்த ஸ்டான்லி வீதி வங்கியிலே வைத்து கைது செய்திருக்கிறார்கள், பல நூற்றுக்கணக்கான பவுன்களை திருடிய குற்றச்சாட்டிலே. அவர் தடுப்பிலே இருந்து விடுதலையாகும் தடுப்பிலே இருக்கும் பொழுதே ஈழமக்கள் என்ன கட்சி அவரை கட்சியிலிருந்து நீக்குவதாக பகிரங்கமாக பத்திரிகைகளிலே ஊடகங்களில் அறிவித்திருந்தது. அதைத் தொடர்ந்து அவர் பிணையிலே வந்திருக்கின்றார். பிணையிலே வந்த பின்பு மீண்டும் அவர் யாழ்ப்பாண மாநகர சபையிலே ஒரு உறுப்பினராக இருந்து கொண்டிருக்கின்றார். அந்த உறுப்புரிமை பதவியை அவர்களால் ஈழமக்கள் என்ன கட்சியால் அவரிடமிருந்து பறிக்க முடியாமல் இருக்கின்றார். ஏனென்று சொன்னால் அந்த கட்சி ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்புக்கு போட்டி போட்ட கட்சி, அந்த கட்சிக்கு செயலாளர் நாயமாக இருக்கக்கூடியவர் சுசித் பிரேமை என்றவர்கள் அமைச்சர், அவர்தான் அவரை நீக்குவதற்கான அதிகாரம் கொண்டவராக இருக்கின்றார்கள். இவர்களுக்கு எதிராக அவரை அந்த பதவியிலிருந்து அவரை நீக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே அவர் மீண்டும் மாநகர சபையிலே உறுப்பினராக இருந்து கொண்டார். இந்த சூழ்நிலையிலே தான் அண்மையிலே உங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாண மாநகர சபையிலே இந்த தற்காலிக தொழிலாளர்களை மாநகர சபை இடைநிறுத்தியிருந்தது. அதாவது இந்த மாதம் முதலாம் தேதி தொடக்கம் அவர்களை இடைநிறுத்தியிருந்தது. அந்த இடைநிறுத்தப்பட்டவர்களுக்கே 20 வருடங்கள், 8 வருடம், 10 வருடம் என நிரந்தரமாக நீண்ட காலமாக பணியாற்றி இருந்தார்கள். ஆனால் அவர்கள் உண்மையிலே எல்லோருமே தற்காலிக தொழிலாளர்கள். தற்காலிக தொழிலாளர்களை கடந்த காலத்திலே மாநகர சபை நிரந்தரமாக நியமிப்பதற்கு வாய்ப்புகள் இருந்தும் பல சந்தர்ப்பங்களிலே அவர்களுக்கான நேர்முக பரீட்சைகள் நடத்தப்பட்டிருந்தும் அவர்களை ஒரு நிரந்தர நியமனத்தில் உள்வாங்காமல் அவர்களை ஒரு தற்காலிக தொழிலாளர்கள் என்ற அடிப்படையிலே மாநகர சபை தொடர்ந்து வைத்திருந்தது. இவர்களை அந்த காலத்திலே உள்வாங்கும் பொழுது இவர்களுடைய கல்வி தகமை வந்து தரமட்டாக இருந்தது. தற்பொழுது புதிய உள்ளூராட்சி மாகாண சட்ட விதிகளின் பிரகாரம் சுற்று நிர்வாகத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒரு சுற்றூழியருடைய கல்வி தகமை அடிப்படை 10ஆம் வகுப்பாக இருக்க வேண்டும். அதுக்காமைய இந்த 10ஆம் வகுப்பு கல்வி தகமை இவர்களிடம் இல்லை என்ற காரணத்தினால் அவர்களை முதலாம் தேதியிலிருந்து அத்தனை பேரையும் நிறுத்தியிருக்கின்றனர். இதன் எதிரொலியாக இந்த பாதிக்கப்பட்ட ஊழியர்கள் மாநகர சபை முன்னிலையிலே சாகும் வரையான ஒரு உண்ணாவிரதத்தை தொடர்ந்திருந்தார். இந்த உண்ணாவிரதத்தை கேள்விவிட்ட நாங்கள் அவர்களுடைய நியமன கோரிக்கையை அவர்களை நிலங்களையும் பார்ப்பதற்காக நாங்கள் அங்கு சென்றிருந்தோம். அதே நேரத்தில் அவர்களுக்கு எந்த வகையிலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவலாம் என்றதை ஆராய்ந்து இருந்தோம். அந்த சந்தர்ப்பத்திலே அங்கே
ஆளுங்கட்சி உறுப்பினரான விஜயகாந்த் அவர்களும் உண்ணாவிரதத்திலே ஈடுபட்டு கொண்டிருந்தார். அப்பொழுது நாங்கள் அவருடன் உரையாடினோம். அவர் வந்து அவர்களுக்கு சார்பாக இருப்பதாக தெரிவித்திருந்தார். இந்த சூழ்நிலையிலே யாழ்ப்பாண மாநகர முதல்வர் அவர்கள் கொழும்பிலிருந்து திடீரென வந்து அவசரமாக யாழ்ப்பாண மாநகர மாநாட்டு மண்டபத்திலே ஒரு பத்திரிகையாளர் மாநாட்டை நடாத்தினார். அதிலே பகிரங்கமாக உறுப்பினர் ஆளுங்கள் தங்களுடைய கட்சி உறுப்பினரான விஜயகாந்துக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகளை அடக்கி கொலைக்காரன், கொள்ளைக்காரன், மோசடிக்காரன் என்றும் பல லட்சங்களை கையாடி வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாக ஏமாற்றிய ஒருவர் என்றெல்லாம் பல்வேறு குற்றச்சாட்டுகளை சொல்லியிருந்தார். இவர் கூறிய இந்த குற்றச்சாட்டுகளை நாங்கள் பல வருடங்களுக்கு முன்பே இவரை மட்டும் குறிப்பிட்டல்ல, மொத்தமாக முதல்வர் உட்பட இந்த ஆளுங்கட்சி இப்படி எல்லாமே சேர்த்து நாங்கள் பல்வேறு கோணங்களில் பல குற்றச்சாட்டுகளை ஆதாரபூர்வமாக வெளிப்படுத்தி கூறி வந்த பொழுது எங்களுக்காக எதிராக பல்வேறு வன்முறைகளை கட்டமைத்து விட்டிருந்தார்கள். எங்களுக்கு எதிரான வன் செயல்களை, எங்களுக்கு எதிரான அச்சுறுத்தல்களை, துப்பாக்கி முனையிலே வீடுகளை தாக்கி உடைத்து எங்களை கண்காணித்து எங்களை கொல்லுவதற்கு பல்வேறு சதி திட்டங்களை எல்லாம் மேற்கொண்டிருந்த சூழ்நிலையிலே அவர்கள் சொல்லியிருந்தார்கள், எதிர்கட்சியாகிய நாங்கள் அரசியல் காழ்ப்புணர்ச்சியிலே தங்களுடைய நேர்மையான நீதியான ஒரு ஒரு நிர்வாகத்தை கொச்சைப்படுத்தி நாங்கள் அதில் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டு ஒரு ஒரு புறாண்மை நோக்கத்தோடு நாங்கள் குற்றஞ்சாட்டி வருகிறோம் என்று முதல்வர் தொடர்ச்சியாக கூறி வந்திருக்கின்றார். ஆனால் இப்பொழுது முதல்வரையே கூறுகின்றார், தங்களுடைய கட்சி இப்படியான நிகழ்வுகளை செய்திருக்கிறது, கட்சி உறுப்பினர் செய்தார், உழவு செய்தார் என்று ஒரு ஒரு பயிலே அடுக்குகின்றார். ஆனால் அன்று அவர் உண்ணாவிரதம் இருந்தார் என்ற காரணத்துக்காகத்தான் அவ்வளவு பயிலும் வருகின்றது. ஆனால் இவர் ஏன் இதுக்கு முதல் அதை கண்டுகொள்ளவில்லை? இப்படியான குற்றச் செயல்களிலே அல்லது சட்டத்துக்கு முரண்பான மாநகர சபைக்கு இந்த மக்களுக்கு விரோதமான நடவடிக்கையில் ஒரு உறுப்பினர்கள் ஈடுபட்டிருக்கிறார் என்றால் அதை ஏன் அவர் தட்டி கேட்கவில்லை, முன்பு ஏன் தடுத்து நிறுத்தவில்லை? ஆனால் அவர் உண்ணாவிரதம் இருக்கும் பொழுதுதான் அவர் வந்து அந்த குற்றச்சாட்டுகளை அடங்குகிறார். அதைத் தொடர்ந்து உண்ணாவிரதத்தை முடித்து வைத்து பின்பு ஆளுங்கட்சி உறுப்பினரான விஜயகாந்த் அவர்களும் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துகின்றார். அந்த பத்திரிகையாளர் மாநாட்டிலே அவர் முதல்வருக்கு எதிராக பல கோடி ரூபாய் குற்றச்சாட்டுகளை அடங்குகின்றார். இதிலிருந்து என்ன விளங்குகின்றது? இவர்களுக்களே தாங்களே இந்த ஊழல்களை, முறைகேடுகளை, துஷ்பிரயோகங்களை இவர்கள் பகிரங்கமாக ஒத்துக்கொள்கிறார் என்பதை இன்று எங்களால் உணர முடிகின்றது. ஊடகங்களால் அதை நம்ப முடிகின்றது. மக்களால் அதை பார்க்க முடிகின்றது. இந்த நிலையிலே இவர்கள் திரும்பவும் இந்த ஆட்சியை ஒரு வருஷத்துக்கு நீடிக்கின்றார். நான்கு வருடங்கள் இந்த ஆட்சி காலம் முடிவடைந்தும் பின்பும் ஒரு வருடம் இதை நீடித்து கொண்டு போகிறார்கள். இந்த அப்படி என்றால் இப்படியான ஒரு நிர்வாகத்தை கொண்டு செல்வதற்காக அவர்கள் நீடிக்கின்றார். இதை நாங்கள் கேட்டிருந்தோம் ஏற்கனவே. இதை பதவிக்காலம் முடிந்தவுடன் இந்த மாநகர சபை ஆணையாளருடைய விசேட ஆணையாளருடைய ஆட்சிகளை விடுங்கள் என்று கேட்டிருந்தோம். அதையும் மாறி அவர்கள் தன்னிச்சையாக அரசாங்க கட்சி என்ற ரீதியில் அரசாங்கத்துடைய ஆதரவினுடைய அந்த உதவியோடு ஒரு வருடம் நீடித்திருக்கிறார். நீடித்து ஒரு கொஞ்ச காலம் நாங்கள் இப்பொழுது நாங்கள் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய எதிர்கட்சி உறுப்பினராகிய நான், பரஞ்சோதி இருவரும் நாங்கள் யாழ்ப்பாண மாநகர சபையிலிருந்து வடக்கு மாநகர சபைக்கு தேர்தலிலே போட்டி போட்டோம். இப்பொழுது வடக்கு மாநகர சபை உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றோம். நாங்கள் அதிலே இருந்து விடுபட்டிருக்கின்றோம். தற்பொழுது எங்களுக்கு மூன்று அங்கத்தவர்கள் அங்கே குறைந்திருக்கிறார். மொத்தமாக 9 உறுப்பினர்கள் இந்த இடத்திலே 3 பேர் குறைந்திருக்கின்றார்கள். இருக்க போகின்றது 6 பேரோடு தான் எதிர்கட்சி உறுப்பினர்களோடு ஆளுங்கட்சி இந்த மாநகர சபை கொண்டு போகின்றது. ஏனைய உறுப்பினர்களை கட்சியை பேசுகிறதில் நியமிப்பதற்கு இருக்கின்றது. ஆனால் எங்களை பொறுத்தவரையிலே இது இவர்களுடைய ஆட்சி முறைமை என்பது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. உடனடியாக இவர்கள் இந்த சபையை விட்டு வெளியேறி ஆணையாளருடைய ஆட்சியிலே அதை ஒப்படைக்கணும். இன்னும் பல பிரச்சனைகள் வரலாம். இந்த சூழ்நிலையில தான் பத்திரிகையாளர் மாநாட்டிலே விஜயகாந்த் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். வாய் மூலமாக குறிப்பிட்டதாக ஒரு தகவல் வருகின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பாகிய நான் அவரை பகிரங்கமாக அழைத்திருப்பதாகவும் நீங்கள் எங்களுடைய கட்சி வரவேற்பதாகவும் உங்களை இணைத்துக் கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருப்பதாகவும் ஒரு வேண்டுகோளை விடுத்திருக்கிறதாகவும் இன்னும் பல கட்சிகள் அவரை கேட்டுக்கொண்டிருப்பதாகவும் அவர் கூறியிருப்பதாக ஒரு தகவல் வருகின்றது.
ஆனால் பல காட்சிகளுக்கு இருப்பதோ தெரியவில்லை, கற்றுப்பதோ தெரியவில்லை. எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் அப்படி ஒரு அழைப்புதலும் அவருக்கு விட்டதும் இல்லை, விட போறதும் இல்லை. அதை நான் முற்றுமுழுதாக மறுக்கின்றேன். அதே நேரத்திலே அவர் தனி கட்சி ஆரம்பிக்க போவதாகவும் இங்கே பத்திரிகைகளிலே செய்திகள் வந்திருக்கு. அது அவருடைய தனிப்பட்ட விவகாரங்கள், விடயங்கள், அவற்றை நாங்கள் அதுக்கான கருத்துக்களை சொல்ல முடியாது. ஆனாலும் எங்களை பொறுத்தவரையில் இந்த மாநகர சபை என்பது கலைக்கப்பட வேண்டும். இந்த ஆட்சி இன்னும் நாங்கள் ஆட்சி சத்தியப்பிரமாணம் எடுக்கவில்லை, ஆட்சி அதிகாரம் எங்களுக்கு கையளிக்கப்படவில்லை, எங்களுடைய கடமைகள் பொறுப்புகள் எங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படவில்லை. மாகாண சபை கட்டிடங்கள் நிறுவப்பட்டு கொண்டிருக்கின்றது. அநேகமாக எங்களுடைய அமைச்சரவை இன்னுடைய இறுதி தீர்மானங்கள் இன்று அல்லது நாளை வெளிவரலாம். அவர்கள் உரிய முறையிலே சத்தியப்பிரமாணம் எடுப்பார்கள். அதே போல உறுப்பினர்களும் சத்தியப்பிரமாணத்தை எடுத்துக்கொண்டு முதலாவது அமர்வாக எதிர்வரும் 15ஆம் தேதிக்குள் நாங்கள் திகதி மட்டில் நாங்கள் முதலாவது மாகாண சபையில் கண்ணியம் அவர்களை மேற்கொள்ள இருக்கின்றோம். தொடர்ந்து நாங்கள் மாகாண சபையிலே இந்த மாநகர சபையிலே நடந்த விடயங்கள், நாங்கள் கண்ணாலே முன்னாலே பார்த்த பல விடயங்கள் எங்களுடைய மனதிலே இருக்கின்றது, ஆவணமாக இருக்கின்றது. அது சம்பந்தமாக நாங்கள் பேசத்தான் போகின்றோம், விவாதிக்கத்தான் போகின்றோம். முடிந்த ஒரு சந்தர்ப்பத்திலே இந்த மாநகர சபை கலைப்பதற்கும் நாங்கள் கோரிக்கை விடுவோம்.